தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 860க்கும் மேற்பட்டோர் போட்டி. விருதுநகர் மற்றும் தென்காசியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம். தென்காசியில் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். பிரதமரிடம் நான் பல்லை காட்டினேன் என்றால் உதயநிதி எதை காட்டிக் கொண்டிருக்கிறார்? மோடியுடன் உதயநிதி சிரித்துக் கொண்டிருக்கும் போட்டோவை காட்டி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? சிரிப்பே வராது. பார்த்திருக்கீங்களா? மோடியுடன் சிரித்துக் கொண்டிருக்கும் படத்தை காட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி மீண்டும் கேள்வி. சசிகலா காலில் இபிஎஸ் விழுவது போல் படத்தை காட்டி இதுபோல் என்னுடைய ஒரு போட்டோவை காண்பிக்க முடியுமா என சவால். நான் இன்னொரு போட்டோ காட்டுறேன். இது இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோவை பாத்தீங்கன்னா நான் அரசியல விட்டே போயிடுறேன். சரியா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம் மான சூடு சொரண இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கப்புறம் பேசிக்கலாம். உதகையில் வேட்புமனு தாக்கலின் போது உரிய அனுமதி பெற்றும் அதிமுகவினர் ஊர்வலம் நடத்த தாமதப்படுத்தியதாக மாவட்ட காவல்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக வேட்பாளரின் வெற்றியை தடுக்க குறுக்கு வழிகளில் செயல்படும் திமுக அரசு தேர்தலில் கடும் தோல்வியை சந்திக்கும் என காட்டம். தமிழகம் கொடுக்கும் வரி பணத்தில் வெறும் 29 பைசாவை மட்டுமே மத்திய பாஜக அரசு திருப்பிக் கொடுக்கிறது. படத்தை காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாம கொடுக்கிறது 1 ரூபா. திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு திருப்பி தர்றது வெறும் 29 பைசா. மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது. தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று வைகோ தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை. மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் புடைசூழச் சென்று வேட்புமனு தாக்கல். கோவையில் அண்ணாமலை வேட்புமனு தாக்கலின் போது பேரணியாக சென்ற பாஜக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தம். போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் சொத்து மதிப்பு 1,48,00,000 ரூபாய். வேட்புமனு தாக்கலின் போது அளித்த பிரமாண பத்திரத்தில் தகவல். சென்னை ஷெனாய் நகர் மண்டல் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வேட்புமனு தாக்கல்.
மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்கான தகுதி ஆவணங்கள் ஒப்படைப்பு. தேனியில் வேட்புமனு தாக்கலுக்கு சென்ற டிடிவி தினகரனின் பிரச்சார வாகனத்திற்கு அனுமதி மறுப்பு. போலீசாருடன் அமமுக தொண்டர்கள் வாக்குவாதம். தேனி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல். கூட்டணி கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் தாக்கல் செய்தார்.